ஆதர் சங்கங்க அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் பல லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த அரசு பொது மருத்துவமனையில போதுமான வசதிகள் இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண் நோயாளிகளுக்கு இன்னைக்கு பிரசவ வார்டுல அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்னைக்கு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில குறைவா இருக்குதுங்கிறது எங்களுக்கு வந்து கிடைத்த தகவல். அந்த அடிப்படையில பிரசவ வார்டுகள்ல படுக்கை வசதிகள் அதிகப்படுத்தணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பெண் செவிலியர்களுக்கு உதவியாளர்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கிறாங்க மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில. அப்ப அந்த செவிலியர்களுக்கான உதவியாளர்களை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லேப் வசதிகள், இன்னைக்கு லேப் ரிப்போர்ட் எடுக்கக்கூடிய டெஸ்ட்களுடைய முடிவுகள் வந்து உடனடியா கொடுக்கணும்னு சொல்லி ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக கேட்கிறோம். அதே மாதிரி அரசு மருத்துவமனையில் வந்து போதுமான காவலாளிகள் இல்ல அப்படிங்கறது எங்களுக்கு வந்து கிடைத்த தகவல். அப்ப அப்படிப்பட்ட காவலாளிகள் இல்லைன்னு சொல்லும் போது அரசு மருத்துவமனையில முறைகேடுகள் நடக்கிறதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து புகார்ல தொடர்புடைய பலர் வந்து இன்னைக்கு அரசு மருத்துவமனை காம்பவுண்டை தாண்டி உள்ள வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்கிறது எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கத்துக்கு வந்த தகவலினுடைய அடிப்படையில் இன்னைக்கு பல்வேறு கோரிக்கைகளை வச்சு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம். அப்ப டீனை பார்த்து எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுக்க போறோம். அடிப்படை வசதிகளை அதிகப்படுத்தணும், துப்புரவு பணியாளர்கள் அதிகப்படுத்தணும், அதே மாதிரி பிளம்பர்கள் எலக்ட்ரீஷியன்கள் எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப குறைவா அரசு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள் உடனடியாக இன்னும் அதிகப்படுத்தணும். ஆகவே தமிழக அரசை ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு வந்து அடிப்படை வசதிகளை உரிய முறையில் தமிழக அரசு செய்து கொடுக்கணும், போதுமான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் தமிழக முதல்வரை பார்த்து நாங்கள் கேட்டுக்கிறோம். பாசா.